வணக்கம் இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேரம் தான செய்திகள் செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்திலும் கொரோனா அச்சுறுத்தல் தீவிரம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு ஜேவிபி இப்ராஹிமும் தொடர்பு பட்ட நிலையில் அனுரகுமார எதனை கூறுகின்றார் என வினவுகின்றார் அமைச்சர் உறவுகளுக்கு ஐம்பது ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையில் இலங்கைக்கும் பங்களாதேசுக்கும் இடையே பொருளாதார உறவுகள் ஏப்ரல் முதலாம் தேதி தொடக்கம் ஆயிரம் ரூபாவுக்கு பத்து வகையான அத்தியாவசிய பொருட்களை வழங்க அமைச்சர் பந்துல திட்டம் சுமதி விருது வழங்கும் விழாவில் தொலைக்காட்சியின் தாய் வீட்டிலிருந்து பல நிகழ்ச்சிகள் பரிந்துரை ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் அவுஸ்திரேலியாவில் பாரிய வெள்ளம் மேலும் நூற்று எழுபத்தேழு கொரோனா தொற்றாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் எட்டு லட்சத்திற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது இன்றைய தினம் மேலும் இருநூற்று தொன்னூற்று மூன்று தொற்றாளர்கள் குணமடைந்ததை தொடர்ந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை எண்பத்தாறாயிரத்தை தாண்டியுள்ளது நேத்திய தினம் அடையாளம் காணப்பட்ட முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பேரில் முன்னூற்று நாற்பத்தி ஆறு பேர் உள்நாட்டில் அடையாளம் காணப்பட்டவர்கள் அதிக அளவாக கம்பகா மாவட்டத்தில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் காலி மாவட்டத்தில் இருபது பேரும் கொழும்பு மாவட்டத்தில் பேரும் மொனராகலையில் பதினைந்து பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொன்னூறாயிரத்து இருபத்தி மூன்றாகும் இவர்களில் மூவாயிரத்து பனிரண்டு பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பேர் குணமடைந்து வீடுகளுக்கு சென்று னர் சபுகந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் எழுபத்தி ஆறு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களுள் நாற்பத்தி ஒரு பேர் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது முடிவுகள் கிடைக்கப்பட்டுள்ளன இந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் பணிபுரிகின்றனர் அங்கு பணிபுரிவோரின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லாத நிலையில் மேலும் நானூறு பேர் வெளியிலிருந்து இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் கடந்த நவம்பர் மாதம் குறித்த பகுதி சுகாதார பரிசோதகர் அவர்களுக்கு ஏற்ற வகையிலான தேவையான சுகாதார வழங்கியுள்ளார் அந்த சுகாதார வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றவில்லை என்பது தெரிய வந்துள்ளது அங்கு பணிபுரியும் அனைவரும் இதே நேரம் கொரோனாவை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் முதலாவது கொரோனா முழு உலகிலும் பரவும் போது எவரும் அதனை அறிந்திருக்கவில்லை அப்போது நாம் முழு நாட்டையும் முடக்கிறோம் அவ்வாறு முடக்கப்பட்ட நிலையில் நோய் பரவவில்லை தொழில் புரியும் மக்களை வீடுகளில் முடக்கி முழு நாட்டையும் எந்தளவு காலம் முடக்கி இருக்க முடியும் உலகில் இந்த நோய் இருக்கும் வரை முடியாது நாட்டை முழுமையாக முடக்கிக் கொண்டு இதனை செய்ய முடியாது அதற்கான பலமும் எம்மிடம் இல்லை நாட்டை திறந்து வளம நிலைக்கு கொண்டு வந்து நோயையும் கட்டுப்படுத்த வேண்டும் நாளாந்தம் சுமார் எண்ணூறு லட்சம் ரூபாவை பி சிஆர் பரிசோதனைக்கு செலவிடுகின்றோம் இந்த நோய்க்கு சிகிச்சை வைத்தியசாலை மட்டுமே காணப்பட்டது நாளாந்தும் ஆயிரம் நோயாளர்கள் அனுமதிக்கப்படும் போது அனைத்து இடங்களிலும் வைத்தியசாலைகளை ஏற்படுத்தி பாரிய திட்டங்களை நாம் முன்னெடுத்தோம் கட்டாயத்து இதே கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திட்டத்தின் கீழ் வழங்கும் நடவடிக்கை வெற்றிகரமாக இடம்பெற்று வருகிறது அதற்கமையே நேற்றைய தினம் நான்காயிரத்து அறுநூற்று ஏழு பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இதுவரை எட்டு இருநூற்று இருபது பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது சீனாவில் தயாரிக்கப்பட்ட சினோபாம் தடுப்பூசியை முதலில் இலங்கையில் உள்ள சீன பிரஜைகளுக்கு ஈட்டப்படும் என ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்துள்ளார் இங்கு பணிபுரியும் சீன பிரஜைகளுக்கு தடுப்பூசிகளை வழங்குமாறு சீன தூதரகம் கோரிக்கை விடுத்துள்ளது அந்த அன்பளிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அனுமதி கிடைத்துள்ளது எத்தனை பேர் என்பது எமக்கு தெரியாது

இப்ராஹிம் என்பவர் ஜேவிபி தேசிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது

තීබ්‍රහම් කියේන පුද්ගල ඇතමයි, ලක්ෂ තුන්සයක් දුන්නේ வழங்குள்ளார் இப்ராஹிம் என்பவரே முக்கிய பயங்கரவாதி என்ற சந்தேகத்தில் உள்ளார் அந்த ஜேவிபி தேசிய பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருந்தார் அந்த கட்சியின் தலைவர் என்ற வகையில் அது பற்றி பேசுவது சரியானது இதற்கு அஞ்ச தயவு செய்து வந்து மக்கள் சக்தியில் ஜமாத் இஸ்லாமிய அமைப்பும் உள்ளது அதன் தலைவரே ஹஜ்ஜுல் அக்பர் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அது தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அதனுடனும் இவர்கள் கூட்டணியாக இணைந்துள்ளனர் இவற்றை தெளிவுபடுத்த வேண்டும் என கூறினால் அதற்கு அஞ்சு வேறு எதையும் கூறுகத்தான இது மேவட்டகரின் கிழக்கு நடகாய் கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களிலும் சில அலைவரிசைகளிலும் பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்பாக இருப்பது நாட்டின் சுற்றாடல் தொடர்பான விடயமாகும் சில சார்பற்ற அமைப்புகள் சுற்றாடலை தமது பிரதான நிகழ்ச்சி நிரலாக கொண்டுள்ளன இவ்வாறான சுற்றுவட்டத்தில் சர்வதேச வனாந்திர தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது எமக்கு எமது சுற்றாடல் எந்த அளவு பெறுமதியோ அந்த சுற்றாடலை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்பது குறித்து ஒரு ரம்யமான சுற்றுச்சூழலுக்கு சென்று ஜனாதிபதி கோட்டாவிய ராஜபக்ச நேற்றைய தினம் அது பற்றி தெளிவுபடுத்தினார் இன்று சர்வதேச வனாந்தர தினமாகும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் திகதி ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் மார்ச் இருபத்தோராம் திகதியை தினமாக பிரகடனப்படுத்தியது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தோராம் முதல் ஆண்டுதோறும் சர்வதேச வனாந்திர தினத்தை அனுஷ்டிக்கின்றனர் பல்வேறு சுற்றாடல் தொகுதிகள் மற்றும் காடுகளின் பெருமதி தொடர்பாக உலக மக்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் மனிதர்களுக்கு வாழ்வதற்கு சுற்றாடல் அவசியம் என்பதை போல் சுற்றாடலை பாதுகாத்து மனிதர்களும் வாழ வேண்டும் மனிதர்களின் செயற்பாடுகள் காரணமாக சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படுவதை உலக மக்கள் பரவலாக பேசி வருகின்றனர் சுற்றாடலை பாதுகாப்பது எமது பொறுப்பாகும் அவ்வாறு இருந்த போதிலும் சுற்றாடல் மீது பற்று வைப்பதாக கூறிக்கொள்ளும் சில அமைப்புகள் உண்மையில் பற்று வைத்துள்ளார்களா என்பது கேள்விக்குறியாகும் சமூக ஊடகங்கள் வாயிலாக சுற்றாடல் தொடர்பாக குரல் எழுப்புவதாக கூறிக்கொண்டு செயற்படும் பலர் தமது சுற்றாடல் மீதான பற்றை சமூக ஊடகங்களுக்கு மட்டும் வரையறுத்திருப்பது வியப்புக்குரியதாகும் சுற்றாடல் பற்றி பேசும் இவர்கள் சுற்றாடலுக்கு சமூகத்திற்கு எதனையும் செய்வதில்லை என்பது நிரூபணமாகியுள்ளது விலங்கினங்களை தமது நண்பர்களாக கருதிய முன்னோர் அதனை அன்பாக பராமரித்து வந்துள்ளனர் எனினும் இன்று வெட்டப்பட்ட மரக்குற்றுகள் மீது அமர்ந்து கொண்டு முகநூலையும் ட்விட்டரையும் வேறு சமூக ஊடகங்களையும் பார்த்து சுற்றாடல் மீது பற்றி வைப்பதாக கூறுவது கவலைக்குரிய விடயம் எமது நாட்டிலும் அண்மை காலமாக சுற்றாடல் பற்றி பேசுகின்றனர் பிள்ளைகளை பலிக்கடாவாகக் கொண்டு தமது குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்ற முயற்சிக்கும் அரசு வாதிகள் சுற்றாடல் மீது பற்று வைத்துள்ளார்களா என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் இவர்கள் உண்மையில் சுற்றாடலை பற்றி சிந்தித்திருந்தால் எமது நாட்டில் குப்பை மேடுகள் சரிந்து மக்கள் அதற்கு பலியாக மாட்டார்கள் வில்பத்து போன்ற காடப்புகளும் இடம்பெற மாட்டாது இன்று எதிர்க்கட்சியில் உள்ள அப்போதைய அமைச்சர் ஒருவர் தனது புதல்விக்கு ஹந்தானை வனப்பகுதியிலிருந்து அன்பளிப்பாக காணி ஒன்றை வழங்கியிருந்தார் ஒருவருக்கு அதனை அவ்வாறு செய்யலாம் அப்பாவி கிராமவாசிகளுக்கு ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சிக்கும் போது கண்ணீர் வடிக்கின்றனர் அழிக்கும் போது அழுவதற்கும் யாரும் இருக்கவில்லை அள வைப்பதற்கும் எவரும் இருக்கவில்லை அருந்துவதற்கு ஒரு மிடல் தண்ணீர் கூட இல்லாமல் பல கிலோமீட்டர் தூரம் வெயிலில் நடந்து செல்லும் மனிதர்களும் காட்டு யானைகளினால் உயிரை பாதுகாத்து தருமாறு கடவுளை வேண்டும் மக்கள் சேனை பயிற்சியை அழிந்து பட்டினியால் வாடும் மக்களும் நோயுற்று அதிலிருந்து மீண்டும்

பூங்காக்களை அமைத்தேன் ஈர வளையங்களை உருவாக்கினேன் கொழும்பு நகரில் நீர்த்தேக்கங்களை அமைத்தேன் நான் சுற்றாடல் மீது பற்று வைத்தவன் நான் சுற்றாடலை ஒருபோதும் அளித்த அவதா கத் நகரங்களில் இருந்து சுவரொட்டிகளை எடுத்துச் செல்லும் பலர் கஷ்ட பிரதேசங்களில் வாழும் கவலையை அறிய மாட்டார்களா அவர்களுக்கும் வாழ்வதற்கான உரிமை உண்டு வாழ்வதற்கான இல்லங்களும் அவசியம் நகரங்களுக்கு வருவதற்கான பாதைகளும் தேவை நாம் சுற்றாடலை பாதுகாப்போம் பொறாமையை அகற்றி சுற்றாடலின் பாதுகாவலர்களாக மாறுவோம் இலங்கைக்கும் பங்களாதேசுக்கும் இடையே பல முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்களில் காய்ச்சா திட்டத்தின் பின்னர் பிரதமரின் பங்களாதேசுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கடந்த பத்தொன்பதாம் தேதி பங்களாதேஷ் பயணமானார் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டுக்கு விஜயம் செய்த பிரதமருக்கு பங்களாதேஷ் பிரதமரினால் டாக்கா விமான நிலையத்தில் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது பங்களாதேஷின் தேசபிதாவாக கருதப்படும் பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் சிரார்த்த தின வைபவத்தை முன்னிட்டு இடம்பெற்ற கூட்டத்தில் பிரதமர் விசேட உரை நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பங்களாதேஷ் உருவாகும் வரை தமது சுதந்திர போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் திருசங்கற்பம் போன்றிருந்ததாக பிரதமர் அங்கு தெரிவித்தார் ஒரு அயல் நாடாகவும் நெருங்கிய நட்பு நாடாகவும் சவால்களுக்கு மத்தியில் நிலையான அபிவிருத்தி நோக்கங்களை எட்டுவதற்கு இலங்கை ஒரு நட்பு நாடாக அளித்து செயற்படும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் பிரதமர்களுக்கிடையிலான சந்திப்பு தலைநகர் டாக்காவில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கு இந்த விஜயம் காரணமாக அமைந்ததென இலங்கை பிரதமர் அங்கு தெரிவித்தார் அடுத்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன இலங்கைக்கு வருகை தருமாறு பங்களாதேஷ் பிரதமருக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்தார் சாக் அமைப்பின் கோவிட் நைன்டீன் அவசர நிதியத்தினூடாக ஒரு தொகை மருத்துவ உபகரணங்களை இலங்கைக்கு வழங்குவதாக பங்களாதேஷ் பிரதமர் அங்கு தெரிவித்தார் பிராந்தியத்தின் பொருளாதார ஒருங்கிணைப்பை வளர்ப்பதற்கு பிராந்தியத்தின் தனித்துவமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் யோசனையை ஷேக் ஹசீனா முன்வைத்துள்ளார் இலங்கையின் காலநிலைக்கு ஏற்ற வகையில் பங்களாதேஷ் நெல்லினங்களை இலங்கைக்கு வழங்குவதற்கும் அந்நாட்டு மீன்பிடித்துறையை மேம்படுத்துவதற்கும் இலங்கையின் உதவியை பெற்றுக் தொடர்பாக ஆராயப்பட்டது இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன இளைஞர் விவகார அபிவிருத்தியை பலப்படுத்துவது விவசாய ஆராய்ச்சி தொழில்துறை சார்ந்த அறிவு பரிமாற்றம் சுகாதார தாதியர் பயிற்சி சர்வதேச ஒருங்கிணைப்பு கல்வி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி வரையிலான கலாசார பரிமாற்ற திட்டங்கள் தொடர்பாகவும் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டன பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பங்கபந்து நூதன சாலையையும் பார்வையிடச் சென்றார் இலங்கை பிரதமர் பங்களாதேஷ் ஜனாதிபதி அப்துல் ஹமீதையும் சந்தித்துள்ளார் இலங்கை பிரதமருக்கு பங்களாதேஷ் ஜனாதிபதி மகத்தான வரவேற்பு அளித்ததுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்று மாலை நாடு திரும்பினார் எதிர்வரும் முதலாம் தேதி முதல் பத்து வகையான அத்தியாவசிய பொருட்களை ஆயிரம் ரூபாவுக்கு கூட்டுறவு மொத்த விற்பனை நிலை மூடாக பெற்றுக் கொடுக்கப் போவதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார்

மாதத்திலும் பார்க்க பிப்ரவரி மாதத்தில் நாம் குறைத்ததன் காரணமாக தனியார் விற்பனை நிலையங்களும் அவர்களின் விலைகளை குறைத்துள்ளதாக பத்திரிகை விளம்பரம் மூலம் அறிவித்துள்ளனர் மற்றும் கண் வில்லைகள் தானம் செய்யும் முகாமில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஹோமாகம பிராந்திய சாரணர்களையும் சுபாரதி வித்தியாலய சாரணர் அணியும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி ஆறாவது கூட்டத் தொடரில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான பிரேரணி நாளை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் நாற்பத்து ஆறாவது மனித மாநாட்டிற்கு இணைவாக இலங்கைக்கு எதிராக ஐ தலைமையகத்தில் புலம்பெயர் தமிழர்கள் எல்டி ஆதரவாளர்கள் அரச சார்பற்ற அமைப்புகள் மேற்கு நாடுகளின் தூதரகங்கள் ஆகியன இணைந்து இலங்கைக்கு எதிராக சமர்ப்பித்துள்ள பிரேரணை நாளை வாக்கெடுப்புக்கு விடப்படும் மேற்கு நாடுகளின் தூதரகங்கள் இலங்கைக்கு எதிராக தொடர்ந்தும் இருந்து வருவதுடன் ஏனைய நாடுகளையும் இலங்கைக்கு எதிராக செயற்படுமாறு தூண்டி வருகின்றனர் நாளை பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டு நாற்பத்தேழு நாடுகளின் டுபிற்க ப்பட. இங்கக்கு ஆදர் වෙතිතු நாடுகள் தொடர்ந்தும். இங்கக்கு සார்பකவே இருந்த வர்කට. සීමට ලක්කිරීමට නියමවිට. මේ වන විට ශ්‍රී ංකාවට පක්ෂ පාතිත්‍ර ක්න වටවල් විසිය එකක ඒ. ඒ ස්ථාවරේ ඒ එන්න සමපාත්වාගන යමින් පකිනවත්. ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு எதிரான யோசனை தொடர்பில் நாளையும் நாளை மறுதினமும் முக்கிய கவனம் செலுத்தப்பட உள்ளது இது இலங்கைக்கு தீர்மானம் மிக்க நாள் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் சட்டத்தரணி பிரதீபா மகனாமஹேவா தெரிவித்துள்ளார் நாளையும் இலங்கைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் ஒரு மாதத்திற்கு மேலாக இம்முறை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடர் நடைபெறுகின்றது ஒன்று இந்த யோசனைக்கு இணை அனுசரணை வழங்கி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டை போல் இரண்டாவது முழுமையாக புறக்கணித்தல் மூன்றாவது எமக்கு ஆதரவான நாடொன்றை வைத்து இன்னும் ஒரு யோசனையை கொண்டு வந்து இலங்கைக்கு எதிரான யோசனையை பின்தள்ளுவதாகும் இருக்கும் நிலைமைகளை பார்த்தால் இலங்கை கட்டாயம் வாக்கெடுப்பிற்கு கோர வேண்டும் இலங்கை தோல்வியடைந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் எதுவும் நடக்கப் போவதில்லை தொலைக்காட்சியின் தாய் வீடு சகல தரப்பினருக்கும் முன்னுதாரணமாக இருந்து தமது பயணத்தை முன்னெடுத்து வரும் ஒரு முன்னோடி நிறுவனமாகும் சுயாதீன தொலைக்காட்சி என்றும் சாதனையாளர்களுடன் இணைந்து சாதனை படைத்துள்ளது ஒரு சிறந்த ஊடக கலாசாரத்தை உருவாக்கும் நோக்கில் ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்ற ஒரு நிறுவனமாக சுயாதீன தொலைக்காட்சி சேவை திகழ்கின்றது ரைகம் டெலிஸ் விருது வழங்கும் விழாவில் சாதனையாளர்களுடன் இணைந்து மீண்டும் அதன் சாதனை உறுதிப்படுத்தும் வகையில் இருபத்தைந்தாவது சுமதி விருது வழங்கும் விழாவில் பரிந்துரைக்கப்பட்ட அம்சங்களுள் சுயாதீன தொலைக்காட்சியின் பல நாடகங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன சுயாதீன தொலைக்காட்சி ஊடகத்துறையில் என்றும் முன்னோடியாக இருந்து சரியான விடயங்களை தரமாக ரசிகர்களுக்கு வழங்கி வருகின்றது போட்டி மிகு ஊடகத்துறையில் இருந்து ரசிகர்களுக்கு சிறந்தவற்றை வழங்கும் வகையில் திரிவுபடுத்தப்பட்ட விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சுயாதீன தொலைக்காட்சி முன்னேறியுள்ளது மக்களின் உள்ளங்களில் சிறந்தவற்றை பதியச் செய்து தொலைக்காட்சி நாடகங்களூடாக கலாசார பாரம்பரியங்களை பாதுகாத்து வரும் சுயாதீன தொலைக்காட்சியின் புதிய பயணத்திற்கு அது வலுச்சேர்த்துள்ளது இதனை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் தனமல் விலக்கொல்லைக் கிரிதேவி ஆகிய நாடகங்கள் டிரைகம் விருது வழங்கும் விழாவில் விருதினை தட்டிக்கொண்ட நாடகங்களாகும் அத்தோடு கிரிதேவி நாடகத்திற்கும் சிறந்த நடிகை குமார விருதுகளையும் அது பெற்றுள்ளது இருபத்தைந்தாவது சுமதி விருது வழங்கும் விழாவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பெயர்களுள் சுயாதீன தொலைக்காட்சி நாடகங்களும் நிகழ்வுகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஆண்டின் சிறந்த பத்து தொலைக்காட்சி நாடகங்களுள் தாதி சத்யா தனமல் விலக்கொல்லைக் இன்டர்நேஷனல் மற்றும் ப்ரோ ஆகிய ஐந்து நாடகங்கள் அடங்கியுள்ளவை குறிப்பிடத்தக்கதாகும் அத்துடன் இசை மற்றும் நடப்பு விவகார நிகழ்ச்சிகளும் இம்முறை பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இந்திரஸ்ரீ சுரவீரவும் பரிந்துரைக்கப்பட்டவர்களுள் அடங்குகின்றார் சிறந்த இசை நிகழ்ச்சியாக ஜனஜீவின் அப்போஸ்டிக்கா அன்லிமிடெட் நிகழ்ச்சியும் உள்ளடக்கப்பட்டுள்ளது ஹார்ட் போயோ சிறந்த சஞ்சிகை நிகழ்ச்சியாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சிறந்த அலைவரிசை நிகழ்ச்சியாக துஷ்யந்த தர்ஷன மற்றும் வருண லக்மால் ஆகியோரின் இணை தயாரிப்பில் உருவான வில்பத்து வாதிய நிகழ்ச்சி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது கயான் புத்திக்க எல்லைகோடையின் ஹண்டா வெட்டனு விசியக்க நிகழ்ச்சி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதுபோன்று பல வெற்றிகளை ஈட்டித்தரும் சுயாதீன தொலைக்காட்சி தொடர்ந்தும் தரமான நிகழ்ச்சிகளை வழங்க தயாராக உள்ளது பதினான்கு பேரின் உயிர்களை காவுகொண்டு முப்பதுக்கு மேற்பட்டோரை காயப்படுத்தி நேற்று இடம்பெற்ற பசர பஸ் விபத்து தொடர்பாக பல முனைகளில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன போலீசாரும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களமும் முன்னின்று செயற்படுகின்றன மொனலாக்கலை பதுலை வீதியின் பசர பதிமூன்றாம் கட்டை பகுதியில் பஸ் வண்டியொன்று இருநூறு அடி பள்ளத்தில் வீழ்ந்து போது அதில் பயணித்த பதினான்கு பேர் உயிரிழந்தனர் முப்பத்து மூன்று பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் பதுலை மற்றும் பசரை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்ற டிப்பர் ரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளாா் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கம் வரையலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த பஸ் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டார் எதிரே கவனி இனமாக டிப்பர் வண்டியொன்றை செலுத்திய சாரதியும் கைது செய்யப்பட்டார் அந்த இரண்டு சாரதிகளும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டனர் விபத்தில் பலியான பதினான்கு பேரின் சடலங்கள் இன்றைய தினம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட உள்ளன உயிரிழந்தவர்களின் கிரியைகளை பசரம் மற்றும் லுடுகலை பிரதேச சபை இணைந்து அரசு செலவில் முன்னெடுக்க உள்ளன பாரிய கல்லொன்று விபத்து இடம்பெற்ற பகுதி வீதிக்கு குறுக்கே இருந்த போதிலும் எவ்வித சமிச்சைகள் அங்கு காட்சிப்படுத்தப்படவில்லை அப்பகுதியில் தற்காலிக வேலியொன்றை மாத்திரம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பரிசோதகர் உப்புல் ஹேரத் விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு சென்று பஸ் வண்டியை பரிசோதித்தார் பஸ் வண்டியை பள்ளத்திலிருந்து எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் அப்பணிகள் தாமதமடைந்துள்ளன இதேநேரம் நேரம் ராஜாங்க அமைச்சர் திலும் அவருக்கவர் இது தொடர்பாக கருத்து வெளியிடுகையில் கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படுவது பெறுவோருக்கு விசட பயிற்சியும் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் சாதாரண சாரதி பாடசாலை பாடசாலையொன்றில் பயிற்சி பெற்றதற்காக மட்டும் கனரக வாகன ஓட்டும் அனுமதி பத்திரம் வழங்கப்பட மாட்டாது சிலர் இன்று அனுமதி பத்திரத்தை பெற்று நாளை பஸ் வண்டி ஒன்றை செலுத்த ஆரம்பிக்கின்றனர் இது ஒரு பயங்கர நிலை கனரக வாகனத்தை ஓட்டும் அனுமதி பத்திரம் இருந்தாலும் இலங்கை போக்குவரத்து சபை அல்லது பாதுகாப்பு தரப்பினரின் பயிற்சி கல்லூரிகளில் பயிற்சிகளை பெற்று அங்கு வழங்கும் சான்றிதழுடன் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பஸ் வண்டியை ஓட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படும் அவ்வாறான அனுமதி பத்திரங்கள் இல்லாதவர்களுக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் பஸ் வண்டியை ஓட்டுவதற்கு தடை செய்யப்படும் உள்ள பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது ஒருவன் பெட்ரோலை நுகர்ந்ததால் உயிரிழந்துள்ளார் மோட்டார் ஒன்றின் எரிபொருள் தாங்கி மூடியை அகற்றி அதன் வாசத்தை போது இச்சிறுவன் இவ்வாறு மரணித்துள்ளார் தம்புல்ல வெலமிற்றியாவ ஆரம்ப பாடசாலையின் இரண்டாம் தரத்தில் கல்வி பயிலும் சஜித்குமார முனசிங்க் என்ற சிறுவனை இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் அவர் தனது பாட்டியின் வீட்டிற்கு சென்று அங்கிருந்த மோட்டார் சைக்கிளில் ஏறி அதன் எரிபொருள் தாங்கியின் மூடியை கலட்டியுள்ளார் அதனையடுத்து பெட்ரோலை நுகர்ந்த சிறுவன் மோட்டார் சைக்கிளிலேயே மயங்கி விழுந்திருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் சிறுவனை விரைந்து கலைவல வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் சிறுவன் உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன தேகம் தொடர்பான மரண பரிசோதனை ஆதார வைத்தியசாலையில் இன்று இடம்பெறவுள்ளது வாழைச்சேனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொத்தானை பகுதியில் புதையல் தூண்டிய எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கண்டி வாழைச்சேனை ஓட்டமாவடி ரத்னபுரி வெலிகந்த ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவாளைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனஞ்சயபெரமுனா் தெரிவித்துள்ளாா் உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட முறுகளை விசாரிக்க சென்ற போலீஸ் சார்ஜன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருநகர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாக்குதல் நடத்தியவர்கள் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அவர்களில் ஒருவர் யாழ் மாநகர சபை ஊழியராவார் கஞ்சா போதைப்பொருள் விற்பனை தொடர்பில் அவர்களில் ஒருவருக்கு நீதிமன்றத்தில் மூன்று வழக்குகள் விசாரிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குடும்பத்தினருக்கிடையே இடம்பெற்ற தகராறு காரணமாக துவிச்சக்கர வண்டியொன்றும் சேதமாக்கப்பட்டுள்ளது நீர்வளம் வனவளம் இயற்கை வளம் நிறைந்து காணப்படும் மலேகத்திலும் குடிநீரின்றி சிலர் அவதிப்படுவதாக நாம் எமது செய்தி அறிக்கையின் ஊடாக ஹட்டன் குடாவோயா மக்களின் இன்னல்களை சுட்டிக்காட்டினோம் பதினைந்து வருடங்கள் தீர்க்கப்படாத மக்களின் பிரச்சினைக்கு இன்று தீர்வு கட்டியுள்ளது ஹெட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கூடா ஓய கொலனி மக்கள் கடந்த பதினைந்து வருட காலமாக குடிநீரின்றி அவதிப்பட்டு வருவது வேதனைக்குரிய விடயமாகும் இப்பகுதியில் சுமார் நூற்றி இருபத்தைந்து குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டிக்கொள்வதற்கு நிலம் வழங்கிய போதிலும் பலர் குடிநீர் வசதி இல்லாததன் காரணமாக பாதி வீட்டை கட்டிய நிலையில் கைவிட்டு சென்ற நிலை காணப்பட்டது இப்பகுதி மக்கள் பதினைந்து வருடங்களாக இது தொடர்பில் எவராவது நடவடிக்கை எடுத்து தமது பிரச்சினைக்கு தீர்வினை வழங்குவார்களா என காத்திருந்தபோதும் அது சாத்தியமாகவில்லை பின்னர் அம்மக்கள் அப்பிரச்சினையை எமது செய்திப்பிரிவுக்கு அறிவித்தனா் நாம் கடந்த பதினேழாம் தேதி எமது பிரதான செய்தி அறிக்கையில் இம்மக்களின் பிரச்சனையை வெளிப்படுத்தியிருந்தோம் ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடாவோயா கொழனி மக்கள் கடந்த பதினைந்து வருட காலமாக குடிநீரின்றி அவதிப்பட்டு வருவது வேதனைக்குரிய விடயமாகும் குடிநீரை பெற்றுக் கொள்ள சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிக்கு சென்று கஷ்டத்துக்கு மத்தியில் மக்கள் நீர்த்தேவையை பூர்த்தி செய்து வருகின்றனர் நாளொன்றுக்கு சுமார் ஐநூறு ரூபாய் பணம் செலுத்தி நீரை பெற்றுக் கொள்ளும் அவல்ல நிலை இயற்கை வளம் கொண்ட மலையகத்திலும் இடம்பெறுகின்றது என்பது இதனையடுத்து பல அதிகாரிகள் அப்பகுதிக்கு விஜயம் செய்து குடிநீரை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றனர் அதற்கமையம் நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவின் பணிப்புரைக்கமைய அவருடைய இணைப்பதிகாரி அவ்விடத்திற்கு சென்று குடிநீர் பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்ததோடு சுமார் இரண்டு வாரங்களில் அவர்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கையினை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்தார் நீர்வளங்கள் அமைச்சு இதனை விரைவில் செய்து முடிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் பிரச்சனையே இல்லை நீங்கள் வேற காசுகள் அளிக்க வேண்டிய அவசியமே இல்லை நிச்சயமாக இது செய்து தருவோம் சரியா இதை நாங்கள் உறுதிமொழி சொல்லிட்டு போகிறோம் கல்லை இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் பொறியாளர்கள் வருவாங்க குடிநீர் வசதிக்கு ஏற்ற பொருத்தமான தெரிவு செய்வாங்க இந்நிலையில் பதினைந்து வருட காலமாக குடிநீர் பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வந்த நிலையில் அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க ஒத்துழைப்பு வழங்கிய வசந்தம் டிவிக்கு அப்பகுதி மக்கள் தமது நன்றியினை தெரிவித்தனர் எங்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது ஊடகவியலாளர்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஊடகத்துக்கு நாங்கள் அன்றைக்கி தெரிவிச்சிருந்தோம் அதன் மூலமா வந்திருக்காங்க நீர்வளங்கள் அமைச்சிலிருந்து சார் ஒருத்தர் வந்திருக்காரு வந்து அவர் எங்களுக்கு உறுதிமொழி அளிச்சிருக்காரு நாங்க கட்டாயம் இந்த வருஷம் இதை செஞ்சு தருவோம் கவலைப்படாதீங்கன்னு முதல்ல வந்து ஊடகத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கடந்த வாரம் இந்த பிரச்சனை தண்ணி பிரச்சனைக்காக ஊடகத்துறையிலேருந்து வந்து எங்களை சந்தித்து அதை மீடியாவில் போட்டதுனால உடனடியாக ஒரு தீர்வாக எங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனைக்கு தீர்வு பெற்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி அளிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பகுதியில் காணிகளை வாங்கி விட்டுட்டு இந்த பகுதியில் வராமல் இருக்கிறவங்களுக்கும் வந்து எங்களோட கலந்துட்டு இங்கே இருக்கிற மக்களோட பேசி காரியங்களை செய்து கொள்ள வெகு சீக்கிரம் இங்கே வந்து சந்திக்கும்படியாக உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறேன் இந்த கிராமத்துக்கு வந்து கடந்த பன்னெண்டு வருஷத்துக்கு மேலாக நாங்க குடிநீர் பிரச்சனைகளை நாங்க எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் எத்தனையோ மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு எத்தனையோ அமைச்சர்கள்ட்ட வந்து போய் சேர்ந்து நாங்க கதைச்ச போதும் முடிவுக்கு வர மாதிரி இருக்கோம் நான் கடைசியிலேயே எங்களுக்கு ஒரு நாளும் இந்த தண்ணி பிரச்சனைக்கு தீர்வு வந்ததே இல்ல வசந்தம் தீய உணர்ந்த ஊடகவியலாளர்கள் வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுனதுனால தான் இது உலக மக்களுக்கே தெரிய வந்துச்சு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நாட்டில் இந்த விநாயகபுரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இந்த அவ்வளவு பெருமையுமே வந்து வசந்தம் தேவிக்கு தான் வந்து சேரும் கேட்டா அதன் மூலமாக தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு ஒண்ணு எங்களுக்கு வந்திருக்கு மக்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்களையும் தாண்டி மக்களின் அபிவிருத்தி சார் தேவைகள் மற்றும் ஏணைய பிரச்சினைகள் தொடர்பிலும் எப்போதும் வசந்தம் டிவி மிகுந்த அவதானத்துடன் செயற்பட்டு வருகின்றது அதன் மற்றொரு கட்டமை இந்த பிரச்சினைக்கு கிடைத்த தீர்வாகும் நாம் என்றும் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்ற நூற்று ஐம்பத்தேழாவது போலீஸ் வீரர்கள் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன

அதிகாரிகள் கொல்லப்பட்டு பயங்கரவாத காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு போலீஸ் அதிகாரிகள் உயிர்த்தியாகம் செய்துள்ளனர் அவர்களை எப்போதும் நாம் அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது போலீஸ் வீரர்கள் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன அதற்கமைய மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் பிரிவுக்கான போலீஸ் வீரர்கள் நினைவு தினம் மாவட்ட போலீஸ் அத்தியட்சர்கள் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு அருகில் அனுஷ்டிக்கப்பட்டது மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சுகத் மாசிங்க தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது வன்னி பிராந்திய போலீஸ் மாதிபர் அலுவலகத்தில் போலீஸ் தின நிகழ்வுகள் இன்று காலை இடம்பெற்றன வன்னி பிராந்திய பிரதி போலீஸ் மா அதிபர் லால் செனவிரத்ன தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் உயர் போலீஸ் அதிகாரிகளும் உயிர்நீத்த போலீசாரின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர் போலீஸ் அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றதுடன் போலீஸ் நினைவு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது thank